ಶಂಕರಾಂಶ ಭೂಮ ಶಂಕರಾರ್ಯಪೀಠ ಸದ್ಗುರುನ್ ಶುದ್ಧ ಸತ್ವ ಭಾಸುರಾನ್ ಸುವರ್ತ್ಮನೀತ ಭೂಸುರಾನ್ ಸರ್ವಭೂತ ಸೌಖ್ಯದಾನ್ ಕ್ಷಮಾಕರಾನ್ ಯತೀಶ್ವರ. ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಭೂತ ಸಂಹಿತೆ ಯಜ್ಞ ವೈಭವ ಖಂಡಂ 12ನೇ ಅಧ್ಯಾಯ. ಭೂತ ಉವಾಚ. ಭೂಯೋಪಿ ಜ್ಞಾನಯಜ್ಞಂತೂ ಪ್ರವಕ್ಷ್ಯಾಮಿ ಸಮಾಸತಃ ಮುನಯಃ ಪರಯಾ ಭಕ್ತ್ಯಾ ಶೃಣುತ ಅತೀವ ಶೋಧನಂ. மறுபடியும் அந்த ஞான யஜ்யத்தை சுருக்கமாக எடுத்துக்க போறேன். ஹே முனிவர்களே, ரொம்ப பராபக்தியோடு இந்த விஷயத்தை கேளுங்க. ரொம்ப உத்தமமான விஷயம், அழகான விஷயம். அதீவ சோதனம். என்ன விஷயம் இது? பிரம்ம சத்ய பரானந்த பிரகாசானந்த லட்சணம் அப்ரச்சித ஆத்மபாவேன சம்ஸ்திதம் சர்வதெய்வது. பிரம்மம் எப்படி இருக்கு? உபனிஷத்தை சொல்லி கொடுக்கிறது சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம். இந்த நாளையும் தான் கேட்டார். சத்ய பரானந்த பிரகாச அனந்த லட்சணம். முன்ன பின்ன போட்ட சரியா வரணுங்கிறதுக்காக பரமக்கு பிரகாசம்னா ஞானஸ்வரூபமாக இருக்கு, அனந்தம்னா மூன்று விதமான பரிச்சேதங்கள் இல்லாததாக இருக்கு, திரிவித பரிச்சேத ரகிதமாக இருக்கு அப்படின்னு வேதம் சொல்றதோ இல்லையோ. இது எப்போ அப்படி இருக்கும்னு கேட்டா எப்போதுமே அப்படிதான் இருக்கும். சர்வதெய்வத்து அப்பிரச்சுத ஆத்மபாவேன சமஸ்தீதம். இப்ப என்ன ஒரு பொறுமை சொல்லப்பட்டதோ, பிரம்மம் எப்போதுமே இப்படியேத்தான் இருக்கும், கொஞ்சம் கூட மாறுதல் கிடையாது. அது அதுதான் சத்தியம். இது ஒரு சமயம் மாறுதல் ஆயிடுச்சுன்னு வச்சு கூட அப்ப அது வந்து நிச்சயாவில் சேர்ந்துடும், சத்தியமாக இருக்க முடியாது. இதுக்கு மேல இந்த இப்படியே இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரம்மஸ்வரூபம் இருக்கு, இது எப்படி தெரியறதுன்னு கேட்டா இப்படி தெரியல. அது எப்படி இருக்கோ அப்படி தெரியல, வேற மாதிரியா தெரியறது. ஜெகத் ரூபமாக அது தெரியுது. அப்படி அப்படி தெரியறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் ஒரு மாயின்னு ஒரு சக்தியை கொண்டு வர. அந்த மாயா சக்தியாலே பிரம்மன் தன் ஸ்வரூபத்துல பாதிக்காமல் மறைக்கப்படுகிறது. அது மறைஞ்ச உடனே நானா விதமா புதுசு புதுசா தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கோ அந்த ஸ்வரூபத்தை தெரிய விடாமல் வேற மாதிரியாக தெரிவிக்கக்கூடியதாக இருக்கு இந்த மாயாசக்தி அப்படிங்கிறத இப்ப நிரூபணம் பண்ற. ஆத்மசக்தி சமாயோகா அனாத்யந்தா அதர்க்கிதா அப்ரதீதமிவாபாதி ஸ்வயம்பாதம் அபி த்ரிஜாஹ. இந்த பிரம்மஸ்வரூபம் இருக்கு, ஸ்வயம்பாதம் அபி தானே பிரகாசிச்சுருக்கு, அது பிரகாசிக்கிறதுக்கு வேற எதுவுமே தேவைப்படாது. அப்படி தானே பிரகாசிச்சுட்டே இருந்தாலும் கூட அப்ரதீதமிவ ஆபாதி, தெரியலையே தெரியல போலருக்கே, அது பாசிக்கலையே அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியறதா. எதனால அப்படி தெரியுது தெரியுமா? ஆத்மசக்தி சமாயோகா, அந்த பிரம்மத்துக்கே ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியானது ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை கூட பிரகாசிக்கலே அப்படின்னு சொல்லும்படியாக பண்றது. இதுதான் அப்ரதீதமிவ ஆபாதி. தெரியாது எனக்கு அந்த பிரம்மத்தை, அது தெரியலையே அப்படின்னு சொல்ல வச்சிருது. அந்த ஆத்மசக்திங்கிறது என்னது, எப்படி இருக்குன்னு கேட்டா அனாத்யந்தா, ஆதி இல்லை அந்தம் இல்லை. ஆதி இல்லை அந்தம் இல்லைன்னா ஆதி இல்லைங்கிறது வாஸ்தவம். அந்தம் ஏன் இல்லைன்னு சொன்னா ஞானம் வராட்டா இது இருந்துட்டேதான் இருக்கு, இதுக்கு அந்தமே இல்லை. அதை வச்சுட்டு அனாத்யந்தம் சொல்லு. அது மாத்திரம் இல்ல, அதர்க்கிதாத்னு ஒரு விசேஷனம் கூட. இந்த சக்தி என்ன பண்ணும், இது பின்னமா அபின்னமா பிரம்மத்தை காட்டிலும், அது என்னது எப்படி வந்தது ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை. அதனால அதர்க்கிதாத் அப்படிங்கிறதுக்கு விசார அசகா அப்படி அர்த்தம் பண்றார். அப்படின்னா அனிர்வச்சனீயம். நீங்க என்ன விசாரம் பண்ணி பார்த்தாலும் அது வந்து கடைசியிலே ஒண்ணு தெரிவிட்டு வராது. அது பின்னாத்து பின்னாத் யுகயாத்மிகானோன்னு சொல்ற மாதிரி, அது பிரம்மத்தை காட்டிலும் வேற ஆனதா, இல்ல பிரம்மஸ்வரூபமேவா, இல்ல பின்னா பின்னமா, என்ன சொன்னாலும் தெரியாது. சத்தா அசத்தா சதசத்தா உபயலட்சணம், உபயலட்சணம் தான் இருக்கும். இதத்தான் அபர்க்கிதம்னு சொல்ற. அனிர்வச்சனீயமாக இருக்கக்கூடிய அந்த சக்தியாலே, சக்தியோள் சக்தியாலே ஸ்வயம் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் பிரம்மம் கூட நமக்கு பிரகாசிக்காமல் மறைந்ததாக ஆகும்.
அடைந்தா போல ஆயிடுறது. சதப்பிரசதிவ பிராஜ்ஞா சதைகமபி ஜின்னவது சாதிஷாகாரமாபன்னா சம்சாரீவ அவபாசதி. அப்பிரதீதம் தெரியாதது போல ஆயிடுறது, தானா தெரிஞ்சின்றிருக்கக்கூடிய தெரியாதது மாதிரி ஆச்சா. அது மாத்திரம் இல்லை, அதே சக்தி இருக்கக்கூடிய பிரம்மத்தை இல்லாததா போல ஆயிடுறது பண்ணிடுறது. தெரியலன்னு சொன்னா அப்புறம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. இதுதான் மாயுடைய அசத்வாபாதக ஆவரணம் அசானாபாதக ஆவரணம். ஆவரண சக்தி விக்ஷேப சக்தின்னு அந்த மாயுக்கு ரெண்டு சக்தி. அந்த ஆவரண சக்தியிலே ரெண்டு விதம், அசத்வாபாதகம் அசானாபாதகம். அசத்வாபாதக ஆவரணம் என்ன பண்ணுவீங்கன்னா அது இல்லைன்னு சொல்ல வச்சு அந்த மாதிரி வஸ்து இல்லையே. அபானாபாதகங்கிறது தெரியலேன்னு சொல்லுவது. இப்ப ரெண்டுமே பண்ண வைக்கிறது. சில விஷயங்கள்ல நமக்கு பிரத்யமா தெரியலே ஆனா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பல வஸ்துக்களை பத்தி நம்ம சொல்றோமோ இது அது இருக்கு இருக்கலாம் ஆனா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எந்த சக்தி வேலை பண்றது? அபானாபாதக சக்தி வேலை பண்றது, அசத்வாபாதக சக்தி வேலை பண்ணது. அசத்வாபாதக சக்தி வேலை பண்ணா இல்லையேன்னு சொல்லணும், தெரியுமா இல்லைன்னு. அதனால இந்த ஆவரண சக்தியில உள்ள ரெண்டு ஆவரண சக்தியும் இந்த பிரம்மத்துல வேலை பண்றது. அதனால சில பேர் அந்த மாதிரி பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிரகாசிக்கும் அது பிரகாசி எனக்கு தெரியலேங்கிறது இல்லை, அதுவே இல்லை அப்படின்னு சொல்றேன். இதைத்தான் ரெண்டு விதமான சக்தியும் அங்க வேலை பண்றது. அந்த தைத்திரிய உபனிஷத்துல அசன்னேவதி அசத் பிரம்மேதி வேதேதி பிரம்மம் இல்லை அப்படின்னு தெரியுதானா, அவனே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சக்தி வேலை பண்றது. சதப்பசதிவ சதா ஏகம் அப்படி சின்னவது. பிரம்மங்கிறது எத்தனை பிரம்மம் அப்படின்னு கேட்டா எப்போதும் ஒரே ஒரு பிரம்மம் தான். ஆனா இப்போ இந்த மாயா சக்தியுடைய சம்பந்தத்தினாலே அது எத்தனை பிரம்மமா இருக்குன்னா அத்தனை பிரம்மமா இருக்கு. சின்னவன் பாதி, நிறைய பிரம்மமா இருக்கு. அதாவது ஒரு ஆத்மா இல்லை, எத்தனை ஆத்மானா அனந்தாக ஆத்மானஹா, எத்தனைன்னு கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு ஆத்மாக்களா இருக்குது. சாதிஷாக்காரம் ஆபன்னஹா இப்படி சின்னமாக ஆனதுக்கு அப்புறம் சம்சாரீவ அவபாசத்தே. ஒரு சில இடத்துல அந்த கருத்துக்கும் போக்குக்கும் எல்லாம் எடுத்துட்டு அது வந்து சம்சாரியாக சுகதுக்கத்தெல்லாம் அனுபவிக்கின்றி பாதிக்கப்படுறது பாதிக்கிறது. பிரம்மணா அபின்ன ரூபே சேதனா சேதனாத்மகா விபாக கல்பித சக்தியா ந ஸ்வத பண்டிதோத்தமாக. பிரம்மங்கிறது வாஸ்தவத்துல பேதமில்லாத ஒண்ணு, அபின்ன ரூபம் அபின்ன ஸ்வரூபம், அதுல ஒரு பேதமும் இல்லை. அப்பேற்பட்ட அந்த பிரம்மஸ்வரூபத்திலே சேதனம்னு ஒரு விபாகம், அச்சேதனம்னு ஒரு விபாகம். சேதனம் அச்சேதனம் அப்படின்னு சொல்லி ரெண்டு விபாகம் கல்பிக்கப்பட்டிருக்கு அந்த மாயாசக்தி ஆலை. நஸ்மதா இது வாஸ்தவமா இல்லையே அப்படிங்கிறது சொல்ற இந்த விபாகம் வாஸ்தவம்னு நினைச்சுக்க வேண்டாம், இது மாயையாலே தெரியக்கூடிய விபாகம். நஸ்மத பண்டிதோத்தமாக சேதனங்கிறது என்ன அச்சேதனங்கிறது என்ன அதை வைக்கா சொல்ற. பிரம்மண சேதனாக்காரே கல்பிதா சேதனாபிதா சர்வஜ்ஞத்வாதிகா ஸ்தம்ப பரியந்தா மாய எழிவது. பிரம்மம் வந்து என்னவா எடுத்துப்போம், மாயா சக்தியாலே சேதனம் அச்சேதனம் ரெண்டு பிரிவை கொண்டதானது. அந்த சேதனத்துக்குள்ள பார்த்தோம்னா ஏகப்பட்ட சேதனங்கள், அந்த சேதனங்கள்ல சர்வஜ்ஞனாக உள்ள சேதனங்களிலிருந்து ஆரம்பிச்சு ஸ்தம்ப பரியந்தா. ஸ்தம்பங்கிறது ரொம்ப ரொம்ப க்ஷுத்ர ஜந்து, க்ஷுத்ரமான ஒரு சின்ன பூச்சி, அதனுடைய ஞான சக்தினா ரொம்ப குறவு. அப்பேற்பட்ட ஒரு சேதம், அதுவும் சேதம். ஆக சர்வஜனாக ஈஸ்வரன்லேருந்து ஆரம்பித்து ரொம்ப அல்பமான ஒரு ஜீவன் பரியந்தம் ஸ்தம்ப பரியந்தமாக இத்தனை சேதனங்கள் வந்து கொடுத்தோம் அந்த ஒரே பிரம்மத்தில். அது எப்படி வந்ததுன்னு சொன்னா மாயைவ கல்பிதாக, மாயால இந்த மாதிரி கல்பிக்கப்பட்டதுனால ஆச்சு. அதுக்குள்ள இந்த சேதன வர்க்கங்கள் இருக்கு, அந்த சேதன வர்க்கத்துக்குள்ள இது வசதி, இது உத்கர்ஷம், இது நிகர்ஷம், அதாவது அபகர்ஷம், இது உயர்ந்தது இது தாழ்ந்ததுங்கிற அதை வேற கல்பிச்சு கொடுத்து மாயும். உத்கர்ஷ்ட அபகர்ஷ்ட மாயா தேஷு கல்பிதா. வாசம் தானே அந்த காரியத்தை பார்த்து அதுக்கு தகுந்தா போல உத்கர்ஷம் அபகர்ஷம் கல்பிக்கிறோம்.
இப்ப பிரம்மான்னு எடுத்துட்டோம்னா பிரம்மாவுடைய சர்வஜத்துவம் எங்க, அந்த ஸ்தம்பகான்னு சொல்லக்கூடிய அந்த பூச்சி இருக்கே அந்த பூச்சியுடைய தியானம் எங்க? இதுக்கும் அதுக்கும் ஒண்ணு எட்டவே எட்டாது, அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆகையாலே இப்பேற்பட்ட உத்கர்ஷம் அபகர்ஷம்ங்கிறது இருக்கு, இருக்குன்னு தெரியறது இல்லையா. இந்த உத்கர்ஷாபகர்ஷம் கூட மாயையாலே ஏற்பட்டதுதான். உத்கர்ஷாபகர்ஷ்ட மாயையா தேஷு கல்பிதா நியந்திருத்வ நியமியத்வாத்யாகாரஸ்ட பிரகல்பிதாக மாயதெய்வ. அதுக்குள்ள ஒரு ஒரு ஜீவாத்மா, ஒரு பிரம்மா வந்து எல்லாரையும் நியமனம் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு ரொம்ப பெரியவராக இருக்கார், அவர் நியந்தாவாக இருக்கார், பாக்கி எல்லாரும் அவருக்கு அடங்கி நியமியராக இருந்துருக்கார் அப்படிங்கிறதுலாம் நியமிய நியந்திரத்வாவம் போக்குவரத்து. இது எல்லாமே மாயையாலே கல்பிக்கப்பட்டது. உத்கர்ஷ அபகர்ஷம் கல்பிச்சாச்சேன்னு சொன்னா அது உத்கிருஷ்டமாக இருக்கிறது இருக்கே, அது அபகிருஷ்டமா இருக்கிறத தனக்கு அதீனமாக வச்சுக்கணும். பிரம்மணஹா, இது வந்து பிரம்மத்தினுடைய சேதனம், சேதனமான ஸ்வரூபத்துல இத்தனை பேதம் கல்பிச்சாச்சு. இப்ப பிரம்மத்துக்கு அஜேதனாக்காரம் மாயால ஒண்ணு கல்பிக்கப்பட்டதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுல என்னென்ன வந்ததுன்னு சொல்ற. பிரம்மணமும் சேதனாக்காரே மகாமாயா பலேனக்கும் மகதாதி ஜெகத் சூன்ய பரியந்தம் பரிகல்பிதம். அந்த 24 தத்துவம்னு சொல்றாரு இல்லையோ, பிரதானம் பிரதானத்திலேருந்து ஆரம்பிச்சு அவ்யுக்தம், அதுக்கப்புறம் மகத்தத்துவம், அதுலேருந்து அகங்கார தத்துவம், அந்த மாதிரி சொல்றதே மகதாதி. அந்த அந்த சப்தங்களை பிரயோகம் பண்ணிருக்கு. இங்க நாம வேணும்னா அந்த பஞ்சபூதம், அபஞ்சீகிருதமான பஞ்சபூதத்திலேருந்து ஆரம்பிச்சு பாக்கி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணலாம். அதாவது இங்க நமக்கு தெரியக்கூடிய ஜெகத்து, அதுலயும் சூன்ய பரியந்தம் ஒன்றும் இல்லைன்னு ஒரு அபாவம் தெரியுது பாருங்க. இல்லைன்னு விவகாரம் பண்றதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுறதும் இல்லை. இந்த பூதத்தை பூதளத்துல கட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டா இங்க பார்த்துட்டு இல்லை அப்படின்னு நான் சொல்லணும். இல்லைன்னு நான் சொல்லணும்னு சொன்னா தெரியாம சொல்லக்கூடாது, தெரிஞ்சுட்டு சொல்லணும். அப்ப இல்லைங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சதுக்கு அப்புறம் இல்லைன்னு சொல்லணும். அப்புறம் இல்லைங்கிற ஒரு அம்சத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லணும் இல்லையா. அப்ப என்னால தெரிஞ்சு கொள்ளப்பட்ட அந்த இல்லைங்கிறது தான் அபாவம். இந்த அபாவம் கூட அந்த மாயையாலே அஜேதனமான விபாகத்துல கல்பிக்கப்பட்டது. பிரம்மத்துடைய அஜேதன அஜே பிரம்மமே தான் ரெண்டும், ஒரு பிரம்மம் சேதனம் அஜேதனம்னு ரெண்டாக தெரிய ஆரம்பிச்சது மாயையாலே. அந்த சேதனத்திலே ஏகப்பட்ட விபாகம் பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம், அஜேதனத்துல இந்த மாதிரி மகதாதி சூன்ய பரியந்தம் அகாவ பரியந்தம் எல்லாம் தெரியறது. அதுக்குள்ள உத்கர்ஷஷ்ட அபகர்ஷஷ்ட ஜெகத்யபி முனீஸ்வராக கல்பிதா சர்வதோத்ரிக்தம் வியவஹாரேஷு மாயா. இங்கே நிறைய உத்கர்ஷாபகர்ஷம் இருக்கு. இந்த அஜேதன பதார்த்தத்துல கூட உத்கர்ஷாபகர்ஷம் இருக்கு. இப்போ வெள்ளி பானை மண் பானை இது ரெண்டையும் பார்த்தாக்க வெள்ளி பானைக்கு விலை ஜாஸ்தி, மண்பானைக்கு அதை விட ரொம்ப குறைஞ்சி குறவு, அதையும் இதையும் பார்த்தா சரியாக வராது, சமமாகாது. அதே வெள்ளி குடம் தங்க குடம் எடுத்துட்டோம்னா அங்கேயும் திருப்பி உத்கிருஷ்டாபகர்ஷம் ஜாதகம் வந்து இப்படிலாம் பார்க்கறதே. இந்த ஜெகத்திலே நிறைய உத்கிருஷ்டாபகர்ஷங்கள்லாம் எல்லாம் மாயால ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது எல்லாமே விவகாரத்துல இருக்கு, விவகாரத்துல சத்தியம்னு சொல்லலாம். சர்வதோத்ரிக்தம் வியவஹாரேஷு மாயையா, விவகாரத்துலதான். நீங்க வந்து தத்துவஜானியா இருந்துட்டு அந்த சொர்ணத்தால ஆன கடமும் வெள்ளி குடமும் மண் பானையும் பார்த்ததுன்னா உங்களுக்கு ஒண்ணும் பெரிய இதா இருக்காது. சமலோஷ்டாஷ்ம காஞ்சனாக அப்படின்னு சொல்றது, சமலோஷ்டாஷ்ம காஞ்சனா, அதாவது எல்லாமே சமானமா தெரிஞ்சுட்டு இருக்கும், அதுல ஒண்ணும் பெரிய உத்கர்ஷாபகர்ஷம் தெரியறது இல்லை. ஆனா விவகாரத்துல பார்த்தோம்னா நிறைய உத்கர்ஷாபகர்ஷங்கள்லாம் இங்க வந்து மாயால ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, மனுஷாளுக்குள்ள வர்ணாசிரமாக ததா விப்ராக வர்ண சாங்கரியமேவச்ச தர்மாச்ச விபாகேன மாயையைவம் பிரகல்பிதாக. இந்த மனுஷாளுக்குள்ள வர்ணங்கள், 4 வர்ணங்கள் கல்பிக்கப்பட்டிருக்கு. அந்த வர்ணங்கள்ல 4 ஆசிரமங்கள், பிரம்மச்சரியாதி ஆசிரமங்கள் 4. இங்கே தன் மத்தியில் இந்த வர்ணங்கள்ல சேராத 2, அதாவது அனுலோகம் பிரதிலோகம் சொல்றது. இந்த ஒரு வர்ணம் இன்னொரு வர்ணத்தோட விவாகத்தை பண்ணிட்டு அதுலேருந்து சந்ததி உற்பத்தமாச்சுன்னா அது வர்ண சாங்கரியம்னு பேரு. அது வேற ஏகப்பட்ட அனுலோகம் பிரதிலோகம்னு பல விதமா கர்ப்பசாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு.
அதே மாதிரி இந்த வர்ணங்களுடைய தர்மம், அந்தந்த ஆசிரமத்துக்குன்னு விசேஷமா விதிக்கப்பட்ட தர்மம், இந்த அனுலோம பிரதிலோகமா வர்ண சாங்கரியம் உண்டாயிருக்கு, இவாளுக்குன்னு ஒரு தர்மம், இது எல்லாமே தர்மசாஸ்திரம் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே சத்தர்மாஷ்ட விபாகேன மாயையையும் பிரகல்பிட்டாக, இந்த விவஸ்தை எல்லாம் பண்ணி கொடுத்தது அந்த மாயைதான். அது மாத்திரமில்லை, நியோஜ்யத்வஞ்ச கர்த்தத்வம் போக்திருத்வஞ்ச தசைவச்ச வர்ணாசிரமாதி நிஷ்டானாம் மாயையைவ பிரகல்பிதம். இந்த சாஸ்திரத்துல விதி இருக்கு இல்லையா, இந்த விதி விசேஷ விதின்னு எடுத்துக்கோனா ஒரு சில பேருக்கு மாத்திரம் விதிக்கப்பட்டிருக்கும். வர்ணங்களையும் ஆசிரமங்களையும் குறித்து விதிக்கப்பட்டதெல்லாம் விசேஷ விதியில சேரும். அப்படி விசேஷமா சொல்லும் போது பிராமணனுக்காக வந்த விதிக்கு பிராமணன் தான் நியோஜ்யன், நியோஜ்யன்னா அதிகாரின்னு வச்சுக்கோம். அதுக்கு க்ஷத்ரியனோ மற்றவனோ அதிகாரி ஆக மாட்டான். அதே மாதிரி கர்த்திருக்கும் அதிகாரிங்கிறது இவன் ஆயிடுவான், ஆனா இவன் அனுஷ்டானம் பண்ணினா அவன் கர்த்தாவான், அனுஷ்டானம் பண்ணலைன்னா அவன் கர்த்திருக்கும் வராது. அனுஷ்டானம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் போக்திருக்கும் பலபோக்திருக்கும் வரும். ஆக நியோஜ்யத்துவம் கர்த்திருக்கும் போக்திருக்கும் இது எல்லாமே அந்த வர்ணம் ஆசிரமம் வர்ணாசிரமாதி நிஷ்டானம் அந்தந்த வர்ணங்கள் ஆசிரமங்கள் அதனுடைய தர்மங்கள்ல நிச்சிதமா இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மாயையால தான் இந்த விவஸ்தை எல்லாமே கல்பிக்கப்பட்டு கல்பிதம் பண்ணி கொடுத்துருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு, மாயையோ பிரகலிக்கணும். ஆக இந்த விவஸ்தையெல்லாம் இருக்கு, இதெல்லாம் மாயா கல்பிதம் விஷயம் இல்லைன்னு சொல்ற அபிப்பிராயத்துல இல்ல, விவகார ஸ்தீதியில இது எல்லாமே ஏற்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் அந்த ஆத்மசக்தின்னு சொல்லக்கூடிய மாயை. விதயச்ச நிஷேதாச்ச ஸ்ருதிஸ்மிருத்தியாதி ரூபிணா மாயையா தேவதேவஸ்ய சத்தியவத்தி பரிகல்பிதாக. அது மாத்திரம் இல்லை, சாஸ்திரம் ஒன்று கல்பிக்கப்பட்டது, அதாவது ஸ்ருதி ஸ்மிருதி ரூபமாக அந்த சாஸ்திரம் இருக்கு. அதுல நிறைய விதிகள் விதிகள் இருக்கு, நிஷேதங்கள் இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு கேட்டா இது கூட அந்த தேவதேவனான பரமாத்மாவுடைய மாயையானே கல்பிக்கப்பட்டது. ஆனா எப்படி கல்பிக்கப்பட்டிருக்கு, சத்தியவத் பரிகல்பிதாக. இதை நாம பொய்னே சொல்ல முடியாது, இதெல்லாம் சத்தியம் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் நடத்தணும், அப்பதான் தெரியாது. அதே மாதிரிதான் முண்டகோபுரத்துல கர்மானுஷ்டானம் பண்றத ஒரு சத்தியம் சொல்றது, அதனுடைய பலத்தை அனுபவிக்கிறத இன்னொரு சத்தியம் சொல்லுங்க, அதே சத்தியம் அப்படின்னு ஆரம்பிக்கும். மந்திரேஷு கர்மாணி கவயோ யான்ய பசியன், இந்த மந்திரங்கள்ல மந்திரங்களை வச்சு கர்மானுஷ்டானம் பண்றாளே, மந்திரங்கள்னாலே கர்மானுஷ்டானத்தை அவ வந்து தெரிஞ்சுக்கிறாளாம், எப்படி அனுஷ்டானம் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு அனுஷ்டானம் பண்றாளே அதுதான் சத்தியமாகும் அப்படின்னு. சத்தியம்னா இந்த சத்தியம் வேற, சத்தியம் ஜானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லக்கூடிய சத்தியம் வேற, அங்க உள்ள சத்தியம் என்ன அப்படின்னு கேட்டா அங்க சத்தியம் ஜானம் அனந்தம்ல எப்போதும் ஒரே மாதிரியா இருக்கும், ஒரு வித்தியாசமும் இல்லையே, பாதிக்குமே பாதிக்கவே பாதிக்கப்படாது. இப்ப சொல்ற இங்க கர்மானுஷ்டானத்தை சத்தியம் கர்மத்தை சத்தியம்னு சொல்றது எப்படி, இந்த சத்தியமானது அவசியம் பலத்தை அடைய பற்றியும் இது வந்து மாத்தா மாத்தம் இல்லையே ஏமாத்தாது அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த சத்தியம் பிரயோகம் பண்றது. ரிதம் சத்தியம் அப்படின்னு சொல்றா இல்லையா, ரிதம் சத்தியம்னா இந்த மாதிரிதான், இந்த மாதிரி தர்மத்தை அர்த்தத்துல வச்சுக்கணும். அந்த மாதிரி சத்தியவத் பரிகல்பிதாக, வேதம் பிரமாணம் சொன்னா பிரமாணம் தான், அப்பிரமாணம் இல்லை. ஸ்ருதிகளை வந்து தர்ம பிரமாணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல மாத்து கருத்து கிடையாது, இதுதான் சத்தியவத் பரிகல்பிதா. தர்மா தர்மம் தயோர் விப்ரா ஃபலே தத் சாதனான்யபி கல்பிதானி மகாமோகாத் பிரம்மணஹா ந ஸ்வபாவதஹ. இது தர்மம் இது அதர்மம் அப்படிங்கிற ஒரு வியவஸ்தை, இந்த தர்மத்தினால வரக்கூடிய பலம் என்ன, அதர்மத்தினால வரக்கூடிய பலம் என்ன, இந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு உண்டான சாதனங்கள், அதர்மத்தை செய்யறதுக்கு உண்டான சாதனங்கள், இது எல்லாம் அந்த மகாமோகம் சொல்லக்கூடிய பகவானுடைய மாயையாலே கற்பிக்கப்பட்டது. இது வந்து எதுவுமே பாரமார்த்திகம் இல்லை, அது மாத்திரம் இல்லை. ராகத்வேஷாதயோ தோஷாக சாந்தி தாந்தியாதயோ குணாக அபி மாகேஸ்வரம் ஞானம் மாயையைவ பிரகல்பிதம். இந்த லோகத்திலே ராகத்வேஷங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது தோஷம்னு சொல்லுவா, லோகத்திலே தோஷம் தான் சொல்றது, ராகத்வேஷங்கள்லாம் இருந்தா அது வந்து பிடிக்காது அது தோஷம் அப்படின்னு சொல்லுவா. ஆனா அது வந்துட்டு இருக்கும், அந்த தோஷங்களும் சரி
சமதமாதிகள் சொல்றாங்க, இதுக்கு குணம்னு கேட்கிறார். இதெல்லாம் நல்லது. அதுக்குன்னு மாயால கற்பிக்கப்பட்டதுதான், அதாவது தோஷங்களும் மாயாலே வருதுதான், சமதமாதி குணங்களும் அதனால வந்ததுதான். இன்னும் கேட்பாங்க, அபி மாகேஸ்வரம் ஞானம், நம்ம தத்துவ ஞானம்னு சொல்றோமே, தத்துவ சாட்சா்காரம், அது வந்தா அந்த ஞானமே போயிடும். மாயாமேதாம் சரந்திதே மாமேவையே பிரபத்தியந்தே அப்படிங்கிற இடத்துல மாயைய போக்கக்கூடிய அந்த தத்துவ ஞானம் கூட மாயையாலதான் கற்பிக்கப்பட்டது. அபி மாகேஸ்வரம் ஞானம் மாயையும் பிரகல்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த விபின்ன அதிகாரிகளுக்கு வைதிகம் தாந்திரிகம் இப்படி பல மார்க்கங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கு, அதுவும் அப்படிதான் மாயால கல்விக்கப்பட்டிருக்கு. இப்படி வைதிகாக தாந்திரிகா மார்க்காக அபிரம்சாஸ்தைவந்திரத்திய அம்பிகா பத்ருஹு மாயை யுக பிரகல்பிதாக. வேதத்துல சொன்ன மார்க்கம் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாரம் புராணம் இதெல்லாம் சேர்ந்தா இதெல்லாம் வைதிக மார்க்கத்துல சேர்ந்து விடும். தாந்திரிக மார்க்கிறது அது வேற விதமான ஒரு தந்திர சொல்லப்பட்டது, ஆகம படி போகும் அது. அதே மாதிரி அபபிரம்சாகனா இது ரெண்டையும் சேராத சில வாம மார்க்கங்கள் இருக்கு. அபபிரம்சன் காபாலாதே ஹானு கொடுத்துட்டா, இதெல்லாம் அதிகாரி செய்தேன்னு எல்லாருக்கும் தேவைப்படுது. அந்தந்த அதிகாரிகளுக்கு அதிகாரிகளை குறித்து சொல்லப்பட்டது. இது எல்லாமே எப்படி விவசாயம் வந்திருக்கோம் வந்திருக்கு கேட்டா, சுதந்திரத்திய அம்பிகா பர்த்தரு மாயையு பிரகல்பிதா, அந்த பார்வதிபதியான பரமேஸ்வரனுக்காரே சர்வஸ்வதந்திரராக இருக்காரே, அவருடைய சக்தி ரூபமான மாயையாலே வியவஸ்தாபனம் செய்யப்பட்ட மார்க்கங்கள் இது. எத் எத் அஸ்திதயா பாதி எத் எத் நாஸ்திதயா ததா தத் சர்வம் தத்த சர்வம் மகாதேவ மாயையா அபரிகல்பிதம். ஒன்னா சொல்லி முடியாது. அதாவது மொத்தத்தையும் சேர்த்து எத் எத் விபூதி மொத்தத்துன்னு சொல்றாமே சொல்லிட்டார். எதெல்லாம் லோகத்துல இருக்குன்னு தெரியறதோ, அதே மாதிரி எதெல்லாம் இல்லைன்னு தெரியறதோ, அந்த இருக்குன்னு தெரியக்கூடிய பதார்த்தமும் இல்லைன்னு தெரியக்கூடிய பதார்த்தமாகட்டும், அது எல்லாமே மகாதேவனுடைய மாயையாலே கல்பிக்கப்பட்ட விஷயம்தான். இப்படி தெரியறது அப்படி தெரியும்னு அவர் சங்கல்பம் பண்ணிட்டார். அதனால அதுக்கு தகுந்தாப்பது தெரியும். இனிமேல் இவ்வளவு தூரம் பண்ணினது எல்லாமே அத்தியாரோபம். இதுவரையில் மாயால இதே இதை சித்தமா எடுத்து அது சித்தமா எடுத்து இது கல்பிக்கப்பட்டிருக்கு அது கல்பிக்கப்பட்டிருக்கு எல்லாமே நமக்கு வந்து விவகாரத்துக்கு வேண்டிய அத்தனை பதார்த்தத்தையும் மாயை தானே பண்ணி கொடுத்துருக்கு. இனிமேல் இதுதான் அத்தியாரூபமாச்சு. இந்த அத்தியாரூபத்துக்கு அபவாதம். அபவாதங்கிறது என்ன? இனிமேல் வந்து இது இல்லை, இது வாஸ்தவம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இருக்கு. இதுக்குதான் அபவாதம் அப்படின்னு இருக்கு. அது என்ன? முதல்ல இருந்து வரிசையா சொல்லுவாங்க, எந்த கிரமத்துல சொல்லிட்டு வந்தாரோ அதே கிரமத்துல அபவாதம் பண்ற. சேதனா சேதனா காரவு பிரம்மணோயௌ பிரகல்பிதௌ தௌ சிவா தன்யதோ நஸ்தஹ சம்யகர்த்த நிரூபணே. முதல்ல மாயை வந்து அந்த ஒரே பிரம்மஸ்வரூபத்துல சேதனம் அச்சேதனம்னு ரெண்டு விபாகத்தை கல்பனம் பண்ணிருந்தேன்னு சொன்னோம். அது வாஸ்தவத்துல பிரம்மத்தை காட்டிலும் வேறில்லை, சிவனை காட்டிலும் வேறு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா கல்பிதம் இருக்கு, அது அதிஷ்டானத்தை தவிர்த்து அதுக்கு தனியா சத்தம் கிடையாது. கயத்தை எப்போ பாம்புன்னு பாக்குறானோ, அப்ப இவன் பார்த்த பாம்பு கயத்தை காட்டிலும் வேறானது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். பாம்பு கயத்தை காட்டிலும் வேறானு இல்லை, வேற பாம்பெல்லாம் இருக்கலாம், ஆனா இவன் பார்த்த பாம்பு கயிறுதான். கயத்தை விட அந்த பாம்புக்கு தனியாக ஒரு சத்தையே காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது எல்லா இடத்துலையும் இதே நியாயம் தான். கல்பிதமானது எதுவோ அதுக்கு அதிஷ்டானத்தினுடைய சத்தைய விட்டா வேறு சத்தை கிடையாது. அதனால இப்ப ஜகத்துல சேதனம் அச்சேதனம்னு ரெண்டு விதமா தெரியுதா? இது ஆரம்பத்துல மாயால கல்பிக்கப்பட்டது அப்படின்னா சிவா அந்நகா நஸ்தா, சிவத்தை காட்டில் சிவன் ஸ்வரூபம்னா அந்த பிரம்மன், அந்த ஆத்மஸ்வரூபத்தை விட்டு தனியாக பார்த்தா இல்லையா சம்யகர் தனி ரூபனே. அதுதான் இப்படி தெரியுது, அந்த சிவனே தான் இப்படி தெரியறதே தவிர, இது சிவனை காட்டிலும் தனியா இப்படி இருக்கு போல இருக்குன்னு நினைக்க வேண்டாம். சர்வஜ்ஞத்வாதிகா பேதாக சம்பாந்தாயே பிரகல்பிதாக தே சிவா அந்நதோ நித்தியம் நசந்தேவ நிரூபணே. சரியா அந்த தத்துவத்தை பார்த்துட்டோமானால், நம்ம பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் அந்த சேதன விபாகத்திலே எத்தனை உத்தர்ஷ அபகர்ஷங்கள்லாம் பார்த்தோம். அவர் சர்வஜ்ஞனா இருக்கார், இவன் ஸ்தம்பங்கிறது ரொம்ப அல்ப ஞானத்தோட உள்ள பூஜையா இருக்கு,
அப்படியும் பார்த்தோம் இல்லையா, இத்தனை பேதங்கள் எல்லாமே சிவனை காட்டில் வேறானதாக கிடையாது. தத்துவத்தை நிரூபணம் பண்ணியாஷு பரிகல்பிதா ஓகி நைவாஸ்தி சேதேனா சிவா சம்யங் நிரூபணே. இந்த சேதனத்துல பிரம்மா ரொம்ப ரொம்ப உத்கிருஷ்டம், சம்பா ரொம்ப ரொம்ப அபகிருஷ்டம், நடுப்புற இருக்கிறதுல அதை காட்டிலும் உத்கிருஷ்டம், இதை காட்டிலும் அபகிருஷ்டம்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த உத்கர்ஷாபகர்ஷங்கள் இருக்கு, இது எதுவுமே வாஸ்தவம் கிடையாது. எப்ப தத்துவம் தெரியுமோ அது சிவனை காட்டிலும் வேறானது, சிவஸ்வரூபந்தான். பிரம்மணா அச்சேதனா காரே கல்பிதம் எஜ்ஜகத்புதா சச்ச நைவாஸ்தி சேதேன சிவாத்தம் என் நிரூபணே. இச்சேதன விபாகத்தை பற்றி பேசினார், அது சிவனை காட்டிலும் தனியாக ஒன்றும் இல்லை, அதாவது தத்துவ ஜானம் தான் சிவன் தான் இது அப்படின்னு தெரிஞ்சு போகணும். அதே மாதிரி அச்சேதனத்திலையும் அதே கணக்கு தான், சிவன்ல தான் அந்த அச்சேதனமான ஒரு ஆக்காரம் கல்பிக்கப்பட்டது மாயாலேன்னு சொன்னாரு. அந்த ஜெகத்து மகதாதி ஜெகத் சூன்யம் சூன்ய பரியந்தம் அப்படின்னு சொன்னாரே, அது கூட நம்ம தத்துவ ஜானம் வந்தாச்சுன்னா சிவனை காட்டிலும் தனியாக இல்லை. அந்த ஜெகத்துக்குள்ள உத்கர்ஷ அபகர்ஷங்கள்லாம் சொன்னோம், ஒசத்தி இது தாழ்த்தி அப்படின்னு, அதெல்லாம் கூட அதே மாதிரிதான். உத்கர்ஷாபகர்ஷ யோ ஜகத்யபி கல்பிதா ஓபி நைவாஸ்தி பேதேனா சிவா சம்யங் நிரூபணே. அந்த சம்யங் நிரூபணம்ங்கிற தத்துவ ஜானம் ஏற்பட்டு போச்சுன்னா இந்த ஜெகத்துல கூட உத்கர்ஷ அபகர்ஷங்கள்லாம் ஒன்றும் தனியா இருக்காது, ரொம்ப தான் இருக்குன்னு தெரியுமே தவிர அதை காட்டிலும் தனியா இதெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரியவே தெரியாது. வர்ண ஆசிரமாதயோ பாவாக மாயையா ஏற்ற கல்பிதாக ஏ பிஷம் போர்ண பேதேன சந்தி சம்யங் நிரூபணே. இந்த வர்ணங்கள் நாலு வர்ணங்கள் அதுக்கப்புறம் ஆசிரமங்கள் அப்படிலாம் ஒரு பேதத்தை மாயை வியவஸ்தை பண்ணி கொடுத்ததுன்னு சொன்னோமே, அந்த விவசாயம் கூட தத்துவ ஜானம் வந்தாச்சுன்னா சிவனை காட்டிலும் தனியாக இல்லை, அதுக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறது சிவன் தான்ங்கிறதுனாலே இது அப்புறம் இல்லைன்னு தெரிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் நியோஜ்யத்வாதயோ பாவாக மாயையா ஏற்ற கல்பிதாக ஏபி சம்போர்ணேதேன சந்தி சம்யங் நிரூபணே. நியோஜன் கர்த்தா போக்தா அப்படின்லாம் சொன்னா இந்த விதிக்கு இந்த நிஷேதத்துக்கு இல்லையா, இது நியோஜன் இப்படின்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த விஷயங்கள் கூட மாயால கல்பிக்கப்பட்டதுதான். வாஸ்தவத்துல தீரன் பார்த்தாக்க அந்த சிவஸ்வரூபத்தை காட்டிலும் தனியாக இல்லை. விதயச்ச நிஷேதாச்ச மாயாலே பிரகல்பிதாக ஏபி சம்போர்ண பேதேன சந்தி சம்யங் நிரூபணே. வேதத்துல சுத்தி ஸ்மிருதி ரூபமான விதிகள் நிஷேதங்கள் எல்லாம் இருக்குன்னு சொன்னோம். அந்த விதி நிஷேதங்கள் கூட தத்துவஜானத்தை ஞானம் வந்தாச்சுன்னா அந்த பிரம்மஸ்வரூபமா போயிடுமே தவிர அதை தவிர்த்து தனியாக இருக்காது. தர்மா தர்மாதி ரூபேண மாயையா ஏற்ற கல்பிதாக ஏபி சம்போர்ண பேதேன சந்தி சம்யங் நிரூபணே. இதுல தர்மம் அதர்மம் இந்த விசாரங்கள்லாம் இருக்கு. விதிக்கப்பட்டது தர்மம், நிஷேதிக்கப்பட்டது அதர்மம், இது இந்த விசாரங்கள் கூட இருக்கே, இதுவும் விவகார சத்தியம் தானே தவிர சத்தியம் உண்மையான பாரமார்த்திக சத்தியம் தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் சிவனை காட்டிலும் இது தனியாக இல்லைன்னு ஆயிடும். ராகத்வேஷாதி ரூபாச்ச மாயையாயே பிரகல்பிதாக ஏ பிஷம் போர்ண பேதேன சந்தி சம்பந்தி ரூபணே. இந்த ராகத்வேஷாதி தோஷங்கள் சமதமாதி குணங்கள் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னா அதெல்லாம் சிவனை காட்டிலும் தனியாக இல்லைங்கிறது அந்த தத்துவம் தெரிஞ்சாச்சுன்னா அப்போ புரியும். சம்யங் நிரூபணைய சக்தி தனியாக இது இல்லை. வைரிகாக தாந்திரிக மார்க்காக அபம்சம்சாஷ்ச ஏ த்விஜாஹ தேபி தேபி சம்போர்ண பேதேன சந்தி சம்யங் நிரூபணே. மூணு மார்க்கம் இருக்குன்னு சொன்னா வைதிக மார்க்கம் தாந்திரிக மார்க்கம் இதை ரெண்டின் தவிர்த்து வேற ஒரு அபம்சம்ச மார்க்கம் அப்படின்னா சொன்ன இந்த மார்க்கங்கள்லாம் அவளுக்கு அந்த அதிகாரி பேரின்னு இருக்குன்னு சொன்னோமே, இதெல்லாம் கூட அந்த தத்துவ ஜானம் வந்தாச்சுன்னா தனியாக இல்லை அப்படின்னு ஆயிடும். அது மாத்திரம் இல்லை, கடைசியில ஒண்ணு சொன்ன எஜ் ரஸ்திதயா எஜ்ஜத் நாஸ்தி வஸ்து முனீஸ்வராஹ தச்சம் போர் தத்தச்சம் போர் நபேதேன வித்யதே சூக்ம தரிசனே. இந்த பரமசூக்மான பாரமார்த்திகமான சத்தியம் தெரிஞ்சு போயிடுதுன்னு சொன்னா இந்த லோகத்துல இருக்கு, அது தெரியறதுக்கு முன்னாடி எதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இருந்ததோ எதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு இருந்ததோ அந்த இருக்குன்னு தெரிஞ்ச விஷயம் இல்லைன்னு தெரிஞ்ச விஷயம் ரெண்டுமே அந்த சிவன் தானே தவிர சிவனை தவிர்த்து வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு. ஆக
சத்தோர் லபேதேனா. அப்ப என்னாச்சு, இவன் தான் அத்வைதம், இதை தவிர்த்து ஒண்ணுமே இல்லைன்னாச்சு. இது ஒண்ணுதான் இருக்கு, இதை தவிர்த்து வேற ஏதாவது இல்லேன்னு இல்லைன்னு சொல்றது கூட இல்லை, இல்லைன்னு சொல்றதும் இல்லை, இருக்குன்னு சொல்றதும் இல்லை, சுத்த அத்வைதம் இருக்கு. இப்ப சங்கேபமா இந்த இத உபசமாரம் பண்ற, அதஸ்த சங்கேபம் இமம் சிருணுத்வம் ஜகத் சமஸ்தம் அஜித் பிரபன் பிரபின்னம் சக்தி கலுப்தம் சிவமாத்திரமேவ ந தேவதேவாத் பிருதக் அஸ்மி கிஞ்சித். உபசமத்துக்கு சங்கேபமா சாரம் சொல்றேன் தெரிஞ்சோ, இந்த ஜகத்துல சித்து அசித்துன்னு பல விதமான வேதத்தோடு இருக்கு அந்த ஜெகத்து பிரபஞ்சம். இது சமஸ்தமும் சமஸ்த பிரபஞ்சமும் பகவானுடைய அந்த சக்தின்னு சொல்லக்கூடிய மாயையால ஏற்பட்டதுதானே தவிர்த்து, வாஸ்தவத்தை பார்க்கும் போது சிவமாத்திரமேவ, இந்த ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதானே தவிர, அதை காட்டிலும் இதெல்லாம் அதுல வந்தது போனது ஒண்ணும் இல்லை. தேவதேவா திருகஸ்தி கிஞ்சிது, இந்த தேவதேவகான்னு சொல்லக்கூடிய சொப்பிரகாசமான அந்த ஆத்மஸ்வரூபத்தை காட்டிலும் தனியாக ஒண்ணுமே கிடையாது. ந தேவதேவா திருகஸ்தி கிஞ்சிது இல்லையாக. இந்த ஞான யஜ்ய விசேஷங்கிற இந்த 12வது அத்தியாயம் 13வது அத்தியாயத்தை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.